இந்த பேரை வச்சிருக்கோம்னா நிறைய சொதப்பல் நடக்கும். இங்க என்ன நடந்தாலும் நீங்க அப்படியே ரொம்ப சகஜமா எடுத்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சது. சமையலுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போறது நம்ம குருஜி. யார் அவரு? அவரை எப்படி கூப்பிடணும்னா, நம்ம கண்ணை மூடி கை கூப்பி கண்ணு மூடுங்க. நானுமா? எஸ், ஆஃப் கோர்ஸ். ஓகே குருஜி. ஓகே குருஜி, வாங்கோ வாங்க வாங்க. சாரி குருஜி, வாங்க குருஜி, வாங்க வாங்க குருஜி. வந்துட்டார். என்னடா வானத்துல நட்சத்திரத்தை காணுமே அப்படின்னு. அதான் இங்க நிலாவே எங்க இருக்குது, அப்ப எப்படிப்பா நட்சத்திரம் வரும்? அத சொல்லு. மனசுல பாருமா அந்த பொண்ணு சொல்றது கேட்கவே கேட்காத. நீ எப்படி சமையல் பண்ணணும்னு சொல்லி நான் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே, அப்படியே என்ன ஃபாலோ பண்ணணும். ஏன் எப்படி அழகா இருக்கிற அதை மாதிரி சமையல் சூப்பரா வருமா நமக்கு? ஓகே சரிமா, நம்ம வந்து ஒரு அடுப்பு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிரோமா? நீங்க இப்ப சமைக்க போறது மதுரை சிந்தாமணி சிக்கன் ஃப்ரை. ஓகே, வாவ், டன்னா டன் டன். கடைசியில குருஜி கண்டுபிடிச்சது. ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இரும்பு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க. வச்சிட்டோம். வச்சிட்டீங்களா? சூப்பர்மா, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி விடுமா. இப்ப நம்ம சமையலுக்கு எஸ்கேம் பூனா ரைஸ் பிரான் ஆயில நம்ம ஊத்த போறோம். சூப்பர்மா. ஓகேவா? போதுமா 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 போதுமா. அப்படியே மூடி போட்டு. அதுல கொஞ்சோண்டு சோம்பு. எவ்வளவு போடணும்? என்ன கொதிச்சதும் நம்ம சோம்பு போட்டுட்டோம். போட்டுட்டோம். கருவேப்பிலை போடுவோம். சாதாரணமாய் சாரல் போல போதுமா. இந்த டிஷ் கண்டிப்பா மனுஷன் சாப்பிட முடியாது எனக்கு தெரிஞ்சு. இவர் சொல்லி கொடுத்தா. நெக்ஸ்ட் என்ன குருஜி? நான் எடி பாத்துட்டு இருக்கீங்க. அடுத்து லைட்டா வெங்காயத்தை போட்டு அப்படியே பொன்னிறமா வதக்குங்க. போடுங்க பாப்போம். புளா போடணுமா? ஆ போடுங்க. போ 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 போ. ஓகே, பொன்னிறமா வந்துருச்சு. ஓகே, வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் உப்பு. லைட்டா உப்பு போட்டு விடுமா? லைட்டா உப்பு நீங்களே போடுங்க பாப்போம். அளவா யா உப்பு போடுமா? போடுமா. அடடா குருஜி, வாட் நெக்ஸ்ட்? அடுத்து காம். ஆமா, நீ மொட்டை ராஜேந்திரன் தானே? சரி, ஏன் வாய்ஸ் அது வர மாட்டேங்குது? ஏமா வாய்ஸ்ல பேசிட்டு. ஏமா நீ கூட தான் ஆங்கர். ஆங்கர் ஏதா வருதா? ஏதா சொல்றானாமா உன்ன? தேவையா பையா? கிள்ளி வச்ச அந்த காம்பில்ல காஞ்ச மிளகாய் இருக்கும்ல? காம்ப இல்லாம காஞ்ச மிளகாயா? எஸ் அத போட்டு வதக்குமா? எவ்வளவு போடணும்? ஆ போதும் ஆ போதும் போதும்ல போதும். ஏமா 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 ஒரு நிமிஷமா, அது கொதிக்கட்டும், நம்ம போய் குதிப்போம். ஏமா பவ்யா நீ அமைதியா இருந்து இருக்கீங்க. வதக்கணும் அதானே? வதக்கு வதக்கு, அதான் வேலை, அதை பண்ணுப்போம். எனக்கு தெரியும் உங்க வேலையை தவிர எல்லா வேலையும் சரியா பாக்குற போ. ஆமா டார்க் சாக்லேட் சொல்லுங்க. அது கொதிக்கட்டும், நம்ம கொஞ்ச நேரம் குதிப்போம். டான்ஸ் டிஜே எனக்காக போட்டு விடுப்போம் ப்ளீஸ். ஏமா டிஜே தேங்க் யூ மா. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? நெக்ஸ்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன போடணும்? சிக்கன். சிக்கனமா போட்டு விடுங்க. சிக்கன் சிக்கன். ஆ எஸ் அப்படியே போட்டு. நான் தான் போடுறேன். இது மேரினேட்லாம் பண்ணி வைக்கலையா? ஆ சூப்பர் மா.
அப்படியே லைட்டா வதக்கி விடுமா, வதக்கிடுமா, வதக்கிடுமா. சிந்தாமணி சிக்கன் கிரேவி கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டே இருக்கு. ஓகே, இதுல காரம்லாம் போட வேண்டாமா? அதெல்லாம் குறிச்சிங்க, எல்லாம் சூப்பரா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும்ல, ஆமா, அதே பாருங்க, அதை அப்படியே உள்ள தட்டி விட்டு கொஞ்சம் வதக்குங்கம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பரா பா, சில்லறை இல்ல பா, போய்டா பா. ஏமா சொல்லுங்க. நெஞ்சமும் குருஜி வேலையை பார்ப்போம். ஓகே, இப்ப மசாலா கொதிச்சிட்டு இருக்கு, அந்த பக்கம் ஒரு லூசு உளறிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? ஆஃப் பண்ண வேணாம், இருக்கட்டும். இங்க வா, அவரே இருக்காரு. வேணுமா? மேடம் நல்லா உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மிராஜ். இப்போ நான் கண்ண மூடி என்ன